ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இயற்கை உயிர்நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழி, குட்டை கோழி, அதுவும் கொண்டை கோழி, ஸ்டைல் கோழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அழகாக இருக்கும். அந்த கோழி வந்து சத்தம் போடுறதும் அந்த வளர்த்தி கேட்க சின்ன சவுண்டாக தான் இருக்கும். ஆனால் வீரத்தை பாருங்கள், அடுத்த சேவலை கூட கொத்தக்கூடிய. ஆனால் நம்ம நாட்டுக்கோழிக்கப்போ உயரமான மதில்களில் பறக்காது, குட்டையான அளவு தான் இது ஸ்பீடாக பறக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஜாஸ்தி நிறையா சாப்பிடும். நம்ம வந்து இப்போ நாட்டுக்கோழிக்கு போடக்கூடிய அரிசியாக இருக்கட்டும், இல்லைன்னா கோழி தீவனமாக இருக்கட்டும், எல் தவிடாக இருக்கட்டும், எதையும் நல்லா சாப்பிடும். ஆனால் அதுக்குள்ள தக்கன வீரம் இருக்கும். என்ன, என் வீட்டு கோழி வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தான் இது முட்டை விடுது. எடை வந்து இதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 500 கிராம், அதாவது 1/2 கிலோ எடை தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக ஸ்டைலாக இருக்கும். அது நடைய பாருங்கள், அது வந்து ஒரு இடத்துல இருந்து என்ன ஒரு இடத்துக்கு தாவக்கூடிய நேரத்தில் ஒரு போர் வீரர் மாதிரி. நம்ம சாதாரண பெட்ட கோழி எப்படி முட்டை விடுமோ அந்த நேரத்தில் அதுக்கு வயிறு வந்து எப்படி தாங்கிக்கிட்டு இருக்குமோ அதே அளவில் இந்த கோழியும் இருக்குது. இது வந்து குட்டை சேவல், அதை பாருங்கள். நான் ஸ்டார்டிங்லேருந்தே காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து நல்லா சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம வெள்ளை பொட்ட கோழி முட்டை விடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் தெரிஞ்சிட்டு இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க சேவலையும் அது வந்து கொத்தி விரட்டிடும். இந்த குட்டைக்கால் கோழிக்கு முட்டையும் வந்து ரொம்ப சின்னதாக இல்லை, ஓரளவு நம்ம நாட்டுக்கோழியை விட 1-2 இன்ச் குறைவாக இருக்கிற அளவு தான் முட்டை இருக்குது. இந்த கோழியை மோஸ்ட்லி அழகுக்காக மட்டும்தான் வளர்க்குறாங்க, ஏன்னா இதில் எடை வந்து ஜாஸ்தி இருக்காது. பாருங்கள், அந்த சேவக்கோழியை கூட இப்போ கொத்தி விரட்டிடுச்சு. அதே போல் வான்கோழியையும் இது கொத்தக்கூடிய, அதாவது அதுக்கு அதை விட வயசு கம்மியாக இருக்கக்கூடிய வான்கோழியையே கொத்தி விரட்டிடக்கூடிய தகுதி இருக்குது. பொதுவாக கோழிகளுக்கு நிறைய புல்லும் பறித்து போடக்கூடியது நம்ம தேவை. கம்பம் புல் வைக்கிறோம், நெல் வைக்கிறோம், தவிடு வைக்கிறோம். அது இல்லாமல் பச்சை புல்லையும் நம்ம கண்டிப்பாக பறித்து போட்டால் தான் கோழிகளுக்கு முட்டையோட அளவும் பெருசாக இருக்கும். முட்டைக்கு குவான்டிட்டி, அதாவது டெய்லி முட்டை விட மாதிரி விடும். பாருங்கள், இந்த கோழி இப்படியே மெல்ல நவுண்டு நவுண்டு கோழி கூட்டுக்குள்ளே போய் முட்டை விடுறதுக்கு தான் இவர் ரெடி ஆகுறாங்க. பாருங்கள், நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். இடையில 2 நாள் முட்டை விடலை. நம்ம நாட்டு கோழி வந்து 1 நாள் முட்டை விடலைனாலும் அடுத்த நாள் காலையிலேயே முட்டை விடுறதுக்காக அப்படியே கூட்டிலேருந்து எலும்பின உடனே ஓடி போகும். ஆனால் இந்த கோழி முட்டை விடுறதுல ஒன்றும் அவசரமே காட்டலை. அதனால் இது வந்து கம்மியாக தான் முட்டை விடுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வழியாக கோழி குட்டுக்குள்ளே முட்டை விட போனாங்க. நான் பின்னாடி வீடியோ எடுக்கிறதுனால பயந்து திரும்பவும் அலறிட்டே வராங்க. பாருங்கள், அதுக்கு சவுண்டு ரொம்ப நேரமாகியும் அந்த சவுண்டை அது வந்து சத்தம் போடுறத நிப்பாட்டவே இல்லை. நீங்கள் பாருங்கள், கேளுங்க. இந்த கோழிக்கு சவுண்டு நார்மல் கோழிக்கு சவுண்டை விட மைனியூட், அதாவது கம்மியாக இருக்கும். அதுபோல் அந்த சேவல் கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அடுத்த கோழி கருணை கடூரமாக கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இது வந்து ஒரு மெல்லுசாக இருக்கும் இதுக்கு சவுண்டு. பாருங்களாம், அவர் வந்து ஆத்திரத்துலேயோ இல்லை ஒரு வெப்பநாளத்துலேயோ கத்திட்டே இருந்தாலும் அந்த கத்தலுக்கு இடையிலையும் அவர் சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறாரு. ஒரு வழியாக கோழி கூட்டுக்குள்ளே போயிட்டாரு. போய் படுத்துருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜோடி உள்ளே போயிட்டாங்க. இந்த ஜோடி போனதும் அவருக்கு வெப்பராளம் தாங்க முடியலை, பழையபடி கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டார். ஐயையோ, பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க. நானும் வீடியோ எடுக்க போன நேரத்தில் இவர் பாஞ்சி வெளியே சாடிட்டாரு. சரி, எப்படியாவது முட்டை விட்டு தானே தீரணும், நானும் உன்னை வீடியோ எடுத்தே தீருவேன் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நான் வீட்டுக்கு வந்த நேரத்தில் அவர் போய் உள்ளே போய் முட்டை விட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த முட்டை வந்து அடுத்த கோழி விட்டது. நம்ம வெள்ளை கோழி அழகு கோழிக்க முட்டையை பார்க்கலாம் வாங்க. விட்டாச்சு, அவர் விட்டுருக்காரு. நான் சொன்னது மாதிரி அவருக்கு முட்டையும் ரொம்ப ஒன்றும் சின்னதாக கிடையாது. நார்மல் கோழியை விட சைஸு கொஞ்சம்தான் சின்னதாக இருக்குது. அதனால் அந்த முட்டை அளவை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் முட்டை வந்து இப்படி விடக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து நம்ம வீட்டிலையே கோழி முட்டை விட்டு தர்றது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கோழி வளர்த்து சந்தோஷமாக இருங்க.